நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். யுத்தவர் மாலயத்தின் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீசிங், அதாவது ஆஸ்மா. ஆஸ்மாவுக்கு முந்தின ஸ்டேஜ் வீசிங்காக சொல்லுவாங்க. இந்த வீசிங் வரதுக்கு காரணம் அலர்ஜி, லங்ஸில் நம்ம நுரையீரலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, இதனால தான் வீசிங் வருது. வீசிங் உள்ளார அலர்ஜி இன்ஃபெக்ஷன் உள்ளார போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லங்ஸில் உள்ள டியூபு விரிவடைஞ்சு நம்மளோட காற்று போகிற பகுதி சின்னதாகிடும். அதனால மூச்சு திணறல் ஏற்படும், சில நேரம் உயிருக்கு ஆபத்தே வரும். இந்த ஆஸ்மாவை குணப்படுத்துறதுக்கு ஒரு எளிமையான வர்ம மருத்துவமும் வீட்டு வைத்தியமும் இப்போ நம்ம பார்ப்போம். ஆடாதொடை, அதேமாரி ஒரு அற்புதமான மருந்து இந்த ஆஸ்மாவுக்கு கிடையாது. ஆடாதொடை பவுடரை மூணு வேளையும் அட்லீஸ்ட் ஒரு மாதமாச்சும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா வீசிங் ஆனது இல்லாமையே போயிடும். இந்த ஆடாதொடை பவுடரை சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப கசக்கும் அது, ஆடு தொடா இலை, அதனால தான் அதுக்கு பேர் ஆடாதொடை. ஆடுக்கு எல்லா இலையும் வேப்பிலையை கூட சாப்பிடும், ஆனால் ஆடாதொடை இலையை சாப்பிடாது, அதனால தான் அதுக்கு பேர் ஆடு தொடா இலை. அந்த ஆடு தொடா பவுடரை நாட்டு மருந்து கடையில் விற்கும், வாங்கி எம்டி கேப்சூல்ஸ் அதில் ஃபில் பண்ணிடுங்க. அந்த டியூபை கட்டிட்டு உள்ளார ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதை மூணு வேளையும் ஒரு ரெண்டு கேப்சூலோ மூணு கேப்சூலோ சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆஸ்மா இல்லாமல் போகும். அதிமதுரம் பவுடர் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்க, அதிமதுரம் பவுடரை நாட்டு வெல்லம் கலந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இது இல்லாமல் தூதுவளை, கண்டங்கத்திரி பவுடர் ரொம்ப நல்லா கேட்கும். கண்டங்கத்திரியோட வேறு, இலை, காய் இதெல்லாம் சேர்த்து பவுடரை விற்பாங்க நாட்டு மருந்து கடையில். இந்த கண்டங்கத்திரி பவுடரை சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா இந்த ஆஸ்மாங்கிறதே இல்லாமல் போயிடும். வர்ம வைத்தியத்தில் ஆஸ்மாவுக்கு எந்த புள்ளிகளை இயக்கலாம், எப்படி இயக்கலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதலாக பார்த்தீங்கன்னா விலங்கு வர்மம், இந்த எலும்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுத்தில் தொண்டை குழிக்கு பக்கத்தில் ரெண்டு எலும்பு முடி முட்டிகிட்டு இருக்கும், அந்த எலும்புக்கு கீழே உள்ள விலங்கு வர்மம், இந்த வர்மத்தை கிளாக்வைஸ் ஒரு 12 times பண்ணுங்கள், ஆன்டி கிளாக்வைஸ் 12 times பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த எலும்பில் இப்படி தடவி பார்த்தீங்கன்னா ஒரு மேடான பகுதி இருக்கும், கதிர் வர்மம், அந்த வர்மம் பேர் கதிர் வர்மம். அதோட ஒரு 2 fingers இந்த பக்கம் இந்த பக்கம் இதை ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணுங்கள். கதிர் அடக்கி வர்மம் இந்த இடத்துக்கிட்ட ரெண்டு இருக்குது, இந்த வர்மத்தை இது வந்து துணை வர்மம், இது இந்த வர்மத்தை கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அடுத்ததான் முக்கியமாக அடப்பகாலம், அதாவது இந்த கமுக்கட்டு பகுதியிலேருந்து 4 விரல் கீழே வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள அடப்பகாலத்தை வெளிமுகமாக சுற்றி விடணும், இப்படி வெளிமுகமாக இழுத்து விடணும், இப்படி 4 விரலை அழுத்தி வெளிமுகமாக இழுத்து விடுங்க. அடுத்தது கூம்பு வர்மம், நெஞ்சிக்குழி, இந்த நெஞ்சிக்குழியில் உள்ள கூம்பு வர்மம் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள். அடுத்ததான் இந்த கட்டை விரலில், கட்டை விரல்லேருந்து உள்பக்கம், அதாவது வெளிப்பக்கம் கிடையாது, மணித்திரிக்கு வருமோ உள்பக்கம், இங்கே ஒரு கையை வச்சு பாருங்கள், ஒரு பள்ளம் தெரியும், இந்த பள்ளத்தை கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள். இதை இப்படி வச்சு பண்ணினீங்கன்னா கூட அது கரெக்டாக அந்த பாயிண்ட் எங்கே இருக்குங்கிறது தெரியும். இது வந்து வீசிங்க ரொம்ப நல்லா இமீடியட்டாக, இப்போ மூச்சு ரொம்ப திணறிக்கிட்டு இருக்குங்கும் போது எடுத்து உடனே மணித்திரிக்கு வருமோ இந்த வருமோ, நெக்ஸ்ட்டு வந்து விலங்கு வருமோ, அடப்பகாலம், இது மூணையும் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அடுத்தது கவலிக்காலம், கவலிக்காலத்தையும் கொடுத்துருங்க. கவலிக்காலங்கிறது இந்த கட்டவரலோட இந்த பகுதி. முதுகு பக்கத்தில் இந்த சிப்பி வர்மம் சொல்லிட்டு இந்த C7 போன்லேருந்து ஒரு 4-5 விரல் கீழே வச்சிங்க அப்படின்னா இங்கே வந்து சிப்பி வர்மம் இருக்குது. இந்த சிப்பி வர்மத்துக்கு பக்கத்தில் ஒரு விரல் பக்கத்தில், அடுத்தது 2 விரல் பக்கத்தில் வரிசையாக வர்மங்கள், துணை வர்மங்கள் இருக்குது. இதை கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள், இதை கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள், திருப்பி இங்கே வச்சு கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள். ஆக்டிவேட் பண்ணிட்டு இப்படி தடவி கொடுங்க, இப்படி மேலேருந்து கீழ் பக்கமாக தடவி கொடுங்க. தடவி கொடுத்துட்டு தொண்டைக்குழியை ஆக்டிவேட் பண்ணிட்டு அதையும் தடவி கொடுங்க. கையில் இங்கேருந்து ஒரு 5 fingers மேலே சுண்டோதிரி வர்மம், இந்த சுண்டோதிரி வர்மத்தையும் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஆக்டிவேட் பண்ணுங்கள்.
இந்த வேலைகளை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 times 3 times கூட செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து ரொம்ப கம்மியாக கொடுங்க. நீங்கள் வந்து ரொம்ப அழுத்தினா கேட்கும், நல்லா அழுத்தி கொடுக்காதீங்க, வருமங்கள் தப்பாக வேலை செய்யும். நீங்கள் வந்து நார்மலாக இப்படி தடவல் முறையில் கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு உடனே ரிசல்ட் தெரியும். நீங்கள் கண்டினியூ கொடுத்துருந்தீங்க இந்த ஆஸ்மாங்கிறது எல்லாமே போயிடும். சைடில் நான் சொன்ன மாதிரி இந்த ஆடாதோட பவுடர், அதிமதுரம், கண்டங்கத்திரி பவுடர், இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த ஆஸ்மாங்கிறது எல்லாமே போகும். நல்லா வாழலாம் என்று கூறி வணக்கம்.